உங்களுடைய பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு விருப்பப்படுறீங்களா? உடனடியா இத பண்ணுங்க. உலகமே டிஜிட்டலா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் உங்க பிசினஸ் டிஜிட்டலா மாறக்கூடாது? எஸ் உங்களுடைய பிசினஸ் எப்படி டிஜிட்டலா மாத்துறது, அத பத்தி தான் நான் அடுத்த 10 நிமிஷத்துக்கு பேச போறேன். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் பிசினஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் பாலசரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வீட்டிலருந்தே நிறைய பெண்மணிகள் ஒரு சின்ன பிஸ்னஸாக, ஒரு ஹோம் பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் நீங்கள் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து டிஜிட்டலாக மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கும், எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை வந்து டிஜிட்டலாக மாற்றுறது? அதை பற்றியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்படி வந்து நீங்கள் டிஜிட்டலாக கொண்டு போகிறது, என்ன மாதிரி வழிகள்லாம் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி பண்ணணும், வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து டிஜிட்டலாக கொண்டு போகிறது இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்துடலாம். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, உலகமே வந்து டிஜிட்டலாக போயிட்டுருக்கு. அதாவது சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் கூட இப்போ எல்லாருமே வந்து டிஜிட்டலாக பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஒரு பெட்டி கடை எடுத்துக்கிட்டால் சரி, இல்லை வந்து நார்மலாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து நம்மக்கிட்ட கையில் காசு இல்லைனா ஃபோன்பே இல்லை கூகுள் பே மூலமாக நம்ம எல்லாருக்குமே பே பண்ணுறோம். அண்ட் ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட, ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், அதுவுமே நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டு ஆர்டர் பண்ணுறோம். எதனால்? ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டோரில் போயிட்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறதில்ல. அவங்கவுங்க பிளேஸில் கன்வீனியண்ட்டாக இருந்து ஆர்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இதனாலே வந்து இப்போ நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் அதை நீங்கள் டிஜிட்டலாக கொண்டு போனீங்கன்னா மக்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்குமே வந்து நிறைய மக்களை நீங்கள் வந்து கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட், நீங்கள் வந்து நிறைய மக்களை டார்கெட் பண்ணுறதுனால உங்களுக்கான கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. மூணாவது, உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை வந்து உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும்னா கூட டிஜிட்டலாக போனால் உங்களுக்கு வந்து வேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் டிஜிட்டலாக இல்லாமல் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் வச்சு அதன் மூலமாக வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை வந்து உங்களுடைய கஸ்டமர் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் டிஜிட்டலாக இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல உங்களோட பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் பீப்புள் மட்டும்தான் உங்களுடைய ஸ்டோருக்கு வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியும். இதுவே நீங்கள் வந்து டிஜிட்டலாக போனீங்க அப்படின்னா நீங்கள் நேஷனலாகவும் சரி குளோபலாகவும் சரி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதன் மூலயமா வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும், அண்ட் உங்களுடைய அந்த ஒரு பிராண்ட் வந்து உலகம் முழுக்க தெரிய வரும். சரி, ஓகே, உங்களோட பிஸ்னஸ் வந்து ஏன் டிஜிட்டலாக நீங்கள் கொண்டு போகணுன்ற ரீசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களோட பிசினஸ் நீங்க டிஜிட்டலா கொண்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய பிசினஸை வந்து நீங்க ஆன்லைன்ல எப்படி பிரசன்ட் பண்ணுவீங்க, எந்தெந்த வேஸ்ல வந்து நீங்க பிரசன்ட் பண்ணுவீங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நிறைய வேஸ்ல உங்களுடைய பிசினஸை வந்து டிஜிட்டலா ப்ரோமோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம், உங்களுக்குன்னு நீங்க ஒரு ஆப் அதாவது அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். இதன் மூலமா நீங்க உங்களோட பிசினஸை மக்கள் கிட்ட ரொம்ப கன்வீனியன்ட்டா கொண்டு போகலாம். அண்ட் இன்னொன்று, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட பிஸ்னஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ரீச் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும், கஸ்டமர்ஸும் வந்து நிறைய பேர் வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் கூட உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதை விட உங்களுக்கு யூடியூபே வந்து சப்போஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, உங்களோட வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் இருக்குன்னா பே பண்ணும். ஸோ இதன் மூலமா உங்களுக்கு வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், வாட்ஸ்அப் மூலமா நீங்க வந்து மார்க்கெட் பண்ணலாம். நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய பிசினஸை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக நீங்க என்னென்ன புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட சேல்ஸ்லாம் வந்து நீங்க கொண்டு வர போறீங்க, எல்லாமே வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம். இப்படி பண்ணா கூட உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கடைசி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், வேர்ட் ஆஃப் மவுத். நம்ம என்னதான் வந்து ஆன்லைனில் ப்ரெசன்ஸாக இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள்
நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ப்ராடக்டை வந்து கொடுக்குறோன்னு மக்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணவங்க மற்றவங்கிட்ட வந்து அதோட ரிவ்யூ சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு வந்து ட்ரஸ்ட் உருவாகும். அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்களோட ப்ராடக்ட் வாங்குவாங்க, உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் வைடாக மாற்றலாம். தேர்ட் ஸ்டெப், லிங்கிங் த பிஸ்னஸ் டு தேர்ட் பார்ட்டி. அதாவது இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆன்லைன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வெப்சைட்டுக்கு வந்து நிறைய ப்ராப்பரான டிராஃபிக் வருது, எல்லாமே ஓகே. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து இன்னும் மெம்மேல் படுத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபுட் பிஸ்னஸ் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்விக்கி மூலியமாகவோ ஜொமேட்டோ மூலியமாகவோ நீங்கள் வந்து டைப் வச்சு அதன் மூலயமா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் வந்து டைப் வச்சுக்கணும் அப்படின்னா அதற்குண்டான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு பார்ட்டியோட டைப் வச்சுக்கிறீங்க அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் உங்களோட டைப் வச்சுக்கணும், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அண்ட் இவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட் வருது இந்த மந்த் அண்ட் இட் இஸ் கோயிங் குட், ரிவ்யூஸும் வந்து நல்லாயிருக்கு, இந்த மாதிரி உங்களை பற்றியான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி இந்த மாதிரி டைப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அவங்க வந்து ரிப்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஒரிஜினலாகவே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ப்ராப்பராக பண்ணுறீங்களா, உங்களது வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து உங்களுடைய பிஸ்னஸ் அந்த ஒரு பிளேஸில் என்னென்னலாம் நடக்குது எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் எல்லாமே ஓகே, உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டி வந்து உங்ககிட்ட அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுப்பாங்க. அதாவது டைப் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை, அக்ரிமெண்ட் தேவை, எல்லாமே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்க அந்த அக்ரிமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி அந்த தேர்ட் பார்ட்டியோட டைப் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க ஒரு பேசிக்கான ப்ராசஸ். அண்ட் இது வந்து ஒரு ஒரு பார்ட்டிக்கும் வந்து கண்டிப்பாக மாறும். இப்போ நீங்க சப்போஸ் வந்து ஸ்விக்கியோட டைப் வச்சுக்கிறீங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, ஸ்விக்கியோட வந்து நீங்க டைப் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்விக்கியோட அந்த ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு இல்லை ஆஃபீஸில் போயிட்டு அதோட ப்ராசஸ் என்ன நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக இருக்குது, இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த், ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஆர்டர்ஸ் கிட்ட வருது, உங்களுக்கு வந்து ஃபுட் ஆர்டர்ஸ் வருது, அதை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் அந்த ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சப்போஸ் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சப்போஸ் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸாக இருந்தது, உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஆர்டர்ஸ் வருதுன்னா நீங்கள் வந்து அந்த ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணலாம். இல்லை இருக்கவே இருக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பிளாட்ஃபார்மில், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டான சாஃப்ட்வேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் ஹையர் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு டீம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். அண்ட் டீம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன், மற்றும் செஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன், செஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து பேக்கேஜிங் டீமுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு டீம் கண்டிப்பாக வேணும். அண்ட் பேக்கேஜ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆகிடுச்சு, ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து டெலிவர் பர்சனுக்கிட்ட ப்ராப்பராக வந்து அந்த கனெக்டிவிட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீமோட நீங்கள் வந்து அந்த ஒரு பிளானோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதன் மூலயமா உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமருக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பரான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மாதிரி, ஏன்னா சில பேர் வந்து 30 minutes ஆர்டர் வேணும், 20 minutes ஆர்டர் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எனிவேஸ் உங்களோட டியூரேஷன் வந்து முன்னாடியே சொல்லிடுவீங்க, இன்பிட்வீன் லேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டீம் ப்ளஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலாம். ஃபிஃப்த், பேமெண்ட் கேட்வேஸ். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ உங்களுடைய வெப்சைட் மூலயமாவோ இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் வெப்சைட் மூலயமாவோ உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன வழிகள் இருக்குது? ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட கார்ட்ஸ் இருக்காது, வெறும் யூபிஐ மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பேல அவங்களோட அக்கௌண்ட் இருக்கும், இல்லை வந்து பேபால் இல்லை பேடிஎம்ல இந்த மாதிரி அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் வச்சுருக்கீங்க இல்லை தேர்ட் பார்ட்டிஸோட ஒரு டைப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கும்
நீங்கள் வந்து ப்ராப்பரான டைப்ஸ் வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரேசர் பேயாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணுறீங்க இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி மூலயமா பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுடைய அந்த பிஸ்னஸ் ப்ரூஃப்ஸ்லாம் வந்து நீங்கள் காமிச்சு அவங்க எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்டில் ஓகே பண்ணிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு அவைலபிள் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேடிஎம் எடுத்துக்கோங்க. பேடிஎம்மில் நீங்கள் வந்து டைப் வச்சுக்கணுன்னா, அதாவது இந்த ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான டைப் வச்சுக்கணுன்னு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பேடிஎம்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ப்ராசஸை வந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோட ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆறாவதாக ஒரு ப்ராசஸ், ஆப் டெவலப்மெண்ட் இல்லை வெப்சைட் டெவலப்மெண்ட். என்ன தான் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டிஸ் மூலயமா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணாலும், நம்மளுக்குன்னு ஒரு தனி வெப்சைட்டு, நம்மளுக்குன்னு ஒரு தனி அப்ளிகேஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலயமா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுனால அவங்க வந்து தனி கமிஷன் எடுத்துப்பாங்க. அண்ட் வந்து சப்போஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஒழுங்காக கொடுத்துருவோம், அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து லேட்டாக வருதுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு பேட் நேம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதனாலே வந்து உங்களுக்கான தனி வெப்சைட் அண்ட் உங்களுக்கான தனி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் அதுவுமே நீங்கள் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா. ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் பிஸ்னஸை எடுத்துப்போம். இப்போ நீங்கள் உங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுடைய ஆன்லைன் மூலயமாவோ இல்லை வந்து ஆப் மூலயமாவோ மக்களுக்கு வந்து விற்கணும் விருப்பப்படுறீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட் அண்ட் ஆப்பை வந்து கிரியேட் பண்ணணும். வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்குது நிறைய வெப்சைட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக டொமைன் நேம் வந்து யூனிக்காக சூஸ் பண்ணி அதற்கான அமௌண்ட் வந்து ஒன் இயருக்கு பே பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் மூலயமா கிரியேட் பண்ணால் கூட யூ கேன் டூ இட். அண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க சப்போர்ட் வெப்சைட்னா, கண்டிப்பாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கிரியேட் பண்ணுங்கள். அது ஒரு பியூட்டி அண்ட் வெல்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தீம் அண்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அது வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஹோம் பேஜில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க, உங்களோட டிராஃபிக்கும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஆப்பும். ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்பர் ஹெல்ப் மூலயமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சின்ன பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வைடு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கஸ்டமர்ஸ்க்கு இருந்தால் போதும். அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தீம் வைஸாக நல்லா இருந்தால் போதும், உங்களுடைய ஆப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பொறுத்து, ஒரு ஒரு பிஸ்னஸோட தீம் பொறுத்து. கடைசியான ப்ராசஸ், சேலஞ்சஸை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்னு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இது வந்து ஃபுட் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விதம். ஏன்னா இப்போ நான் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க, ஆனால் லாஸ்ட் மினிட்டில் வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அவங்க வந்து பே ஆன் டெலிவரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக ஃபுட் வேஸ்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது, இது வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிகாஷனரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சேலஞ்ச், பேமெண்ட் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட பேங்க்கோட சர்வர் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய பேமெண்ட் வந்து ஸ்டக் ஆகிடும், உங்களுக்கோ பேமெண்ட் வராது, ப்ளஸ் அவங்க ஆர்டரும் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் பட் பேமெண்ட் வந்திருக்காது. ஸோ இதனால் வந்து கஸ்டமர்ஸ் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறது? ஏன்னா இது உங்களுடைய பிரச்சனை இல்லை, பேங்க்கோட பிரச்சனை. ஸோ அது வந்து நீங்கள் முன்னாடியே கஸ்டமர்கிட்ட கால் பண்ணியோ இல்லை வந்து மெசேஜ் இமெயில் பண்ணியோ வந்து நீங்கள் தெரிவிக்கணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே இதற்குண்டான அந்த ஒரு சொல்யூஷன்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராசஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சேலஞ்ச், கிரெடிபிலிட்டி. அதாவது என்ன தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய பிஸ்னஸை வந்து சூப்பராக ப்ரொமோட் பண்ணிக்க இருந்தால் கூட நிறைய பேர் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஃபிசிக்கலாக தொட்டு பார்க்காம நம்ப மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு ஜர்கின் 500 ருபீஸ்க்கு உங்களோட ஆன்லைன் நீங்கள் விற்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக டவுட் வரும், என்னடா ஜர்கின் ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலே வந்து ஓகே குவாலிட்டி வந்து ரொம்ப லோக்கலாக இருக்கும் இல்லை வந்து நல்லா இருக்காது, எப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் டிஜிட்டலாக போகும்போது கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி நீங்கள் உருவாக்க கொஞ்ச காலம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் குவாலிட்டியாக ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்து நிறைய குட் ரிவ்யூஸ்லாம் வாங்கி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா உங்களுடைய அந்த ஒரு குவாலிட்டி மக்கள் மத்தியில் போய் சேருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிரெடிபிலிட்டி வரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபேஸ் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு டிஜிட்டலான பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக போய் முடியும். நீங்கள் லோக்கலாக பண்ணிகிட்ருக்கிறவங்க குளோபலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கூட கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லாருக்குமே
உங்களுடைய பிஸ்னஸை வந்து டிஜிட்டலாக மாறத்துக்கு என்னென்ன வழிகள் வந்து நீங்கள் பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷ்னரியாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக டை அப் வச்சுக்கிறீங்க, இல்லை வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யார் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நான் சொல்லி இந்த வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே டிஜிட்டலாக உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம், போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பில் வந்து நிறைய பிஸ்னஸ் கோர்ஸ் இருக்குது, பர்சனல் ஃபைனான்ஸ் மற்றும் ஃபார்மிங் கோர்ஸ் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் மாடல் வந்து எல்லா கோர்ஸுக்குமே ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லான கோர்ஸ்ன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்ஸுமே படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசி இட்ஸ் மீ பாலசரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.